फ्रेंड्स वेलकम टू एसएस ड्रीम्स किचन ना இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன் இதுல நீங்க வந்து மூணு விதமா இந்த ரவா லட்டு செய்யலாம் ஒரு சிலர் இதல பால் ஊத்தி லட்டு பிடிப்பாங்க பால் ஊத்தினா லட்டு வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் வீணா போய்டும் அதனால நான் பால் ஊத்த போறது இல்ல ஒரு சிலர் வந்து சக்கரை பாகுலயே வந்து காய்ச்சிட்டு அந்த ரவைய போட்டு அப்படியே பிடிச்சுவாங்க லட்டு ना अंदर से नये नम सूड़ पड़ी अंज कुछ आड पड़ी लड्डू पिटी के वांग वीडियो को ना इं टर मूणु टम्लर अल्प रव ए ना इ्रैंड पड़ी के ऐना किट्सुक वह वायल नर नर वी सापा நாம செய்யறதே வந்து கிட்ஸ்க்காக தான் அதனால நான் இத வந்து கிரைண்ட் பண்ணி போட்டுக்க போறேன் இப்போ அடுத்து சக்கரையும் நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறேன் எந்த டம்ளர்ல நான் ரவை எடுத்தனோ அதே டம்ளர்ல தான் சக்கரை எடுத்துக்கேன் நான் 3 கப் ரவை போட்டேன் அதனால 2 கப் வந்து சக்கரை ஆட் பண்ணிக்க போறேன் சக்கரையிலே நான் ஒரு 6 ஏலக்காய் சேர்க்க போறேன். நான் ஏலக்காய் நம்ம அப்படியே போட்டோம்னா அந்த தோலெல்லாம் வந்துச்சுனா குழந்தைகளுக்கு வாயில தென்படும். சாப்பிடாதீங்க. அதனால இதையும் நான் வந்து சக்கரையிலே ஆட் பண்ணி அரைக்கறேன். இப்போ ஸ்டவ்ல நான் ஒரு pan வச்சி ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதல நம்ம கேஷூ கிஸ்மிஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிரலாம். இதுக்கு நான் வந்து நெய் ஆட் பண்றேன். हीट आयेची, इधर अंदर ना कैशियर ऐड करने के लिए, इधर गोल्डन ब्राउन कलर वाला वाले क्यों, निगम अंदर फ्राई करनगा, आरंगा नल्ला ब्राउन कलर ला बन रची, इप्पो इधर कोड़े अंदर ना उलर द्राचे ऐड करने के लिए द ग्रेप வந்து நல்ல பபிள்ஸ் மாதிரி நல்ல உப்பி வரும் அது வரைக்கும் நீங்க வந்து இது ட்ரை பண்ணுங்க பாருங்க ग्रेप வந்து நல்ல பபிள்ஸ் மாதிரி உப்பி வந்துச்சு பாருங்க பலூன் மாதிரி சோ இதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச அந்த ரவைய ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கிரைண்ட் பண்ணி வச்ச ரவைய இதல ஆட் பண்றேன் நெய்லயே இத நல்லா அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க இப்போ இது கொஞ்சம் பாக்கறது பாருங்க ட்ரையா இருக்கு சோ இன்னும் நமக்கு உதிரி உதிரியா வரணும் அதனால நான் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இது நம்ம ரவையை வந்து அத மாதிரி உப்புமா அந்த மாதிரி செஞ்சோனா நம்ம தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணி ரவையை வேக வச்சுவோம் இது நம்ம நெய்லயே வந்து பரட்டறதனால அவ்வளவு சீக்கிரம் வேகாது அதனால நீங்க லோ फ्लेம்ல வச்சு இது கொஞ்சம் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அப்பதான் வந்து அது வேகும் இப்போ 3 to 4 minutes ஆயிடுச்சு நான் இத வந்து அதலயே அப்படியே ஃப்ரை பண்ணிட்டே இருந்தேன் இப்போ அடுத்து நாம சக்கரை ஆட் பண்ணிரலாம் ना पउडर आच सक आड पड़े ना मिक्स पड़ूंग सक आड पड़ोना अब कुछ मेलटा सो अल कुछ नाम अब ट्रे पड़ी अंत रव इन कुछ ना वो इत रेडी आनीमें नाम नये कुछ ना हीट पड़े கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம வந்து லட்டு குடிக்க வேண்டியதுதான் வேலை இப்போ நம்ம இத ஆஃப் பண்ணிரலாம் இப்போ நான் ஃப்ரை பண்ணத பவுலுக்கு மாத்திட்டேன் நான் இங்க வந்து நெய்யை ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க இத கொஞ்சம் கொஞ்சமா இதல ஆட் பண்ணி லட்டு குடிக்கலாம் உங்க கைக்கு ஹீட் எவ்வளவு வந்து பதமா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க வந்து
ஊத்திக்கங்க ரொம்ப சூடா காய வச்சிராதீங்க இப்போ நான் ஒரு ஸ்பூன் வச்சு தான் ஃபர்ஸ்ட் கலரி விட்டு போறேன் ஏன்னா ரொம்ப ஹீட்டா இருக்கு இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கலரிடுங்க அப்புறமா வந்து நீங்க உருண்டை பிடிச்சிரலாம் பாருங்க இந்த மாதிரி நல்ல டைட்டா நீங்க இறுக்கி இறுக்கி பிடிக்கணும் அப்பதான் அந்த ஹீட்டோட வந்து நல்லா ஒட்டிட்டு உருண்டை வந்து நல்லா பாருங்க நல்லா இறுக்கி பிடிச்சிட்டேன் இது உருண்டை அழகா வந்திருச்சு லட்டு இது இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்க லட்டு மாதிரி பிடிச்சிருங்க பாருங்க ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இது மேல கார்னிஷ்க்காக பாதாம் வந்து திருகி வச்சிருக்கேன் அத நான் போட்டுக்கறேன் கிட்ஸ்க்கு பிடிச்ச ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க thanks for watching